ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெசிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பற்றி, அதோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு பார்த்தா அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட், சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க, புரியுதா? இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசேஜ் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட ஒஃபிஷியல் வீடியோ இது தான், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம், அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிளாக் செயின் ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்க வந்து எத்தீரியம் வந்து அவங்களோட கிரிப்டோவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா 12 ஸ்லாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் சொல்றாங்க. இது வந்து 3 கிராஸ் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து 1 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம வந்து 3 பீப்புளை வந்து மஸ்டா ரெஃபர் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படி ரெஃபர் பண்ணாலும் நம்ம ரெஃபர் பண்ணுற அந்த தேர்ட் பர்சனோட இன்கம் நம்மளோட அப்ளைனருக்கு போயிடுது. இது ஒரு ட்ராபேக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 4th பர்சன் ரெஃபர் பண்ணுறோன்னா அடுத்த ஸ்லாட்டுக்கு, அந்த 4th பர்சன் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருப்பி இன்னொரு ஸ்லாட்டுக்கு நமக்கு வந்த இன்கம்ல பாதியை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் 4th பர்சன் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா X3 X4 ரெண்டு லெவல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைரக்ட் ரெஃபரலோட இன்கம், அண்ட் X4 அப்படின்னா ஆட்டோஃபில் இன்கம். இது வந்து பைனரி மெத்தட் மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா 0.05 எத்தீரியம் வந்து பே பண்ணணுமா? அப்படி பே பண்ணால் 0.0025 X3 0.0025 X4 பே ஆகிடுமா? ஸோ இதில் வந்து மெயின் ட்ராபேக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்லாட் வாங்குறதுக்கு காசு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் இதில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் பிளாக் செயின் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இதோட பாசிட்டிவ். ஸோ இதுக்கு நான் வந்து ஓவரால் ரேட்டிங் என்ன தருவேன்னா 7 தான் தருவேன் அவுட் ஆஃப் 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில், அதாவது நாளைக்கு போடுற வீடியோவில் இன்னொரு கம்பெனி பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் நான் தான் உங்க ஜெசிகா. டாடா, பை பை.